इवे वाद सुन
குறிப்பிடுவதல்ல. மார்க்கம் நெறி வழி என்பவையெல்லாம் நாம் வாழும் வகையையும் முறையையும் குறிப்பவைதான். இயல்பாக கடவுளோடு ஒன்றியுள்ள நாம் அந்த மேலான அருளியல் வாழ்வோடு செயல்படுவதுதான் சுத்த நெறி. சுத்தம் என்னும் அருள் உண்மையை உணர்ந்து கொண்டு வாழும் முறையைத்தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் என்கிறார். அருள் உண்மையை அறியாதவர்கள், சுத்த சன்மார்க்க உண்மையையும் அறியாதவர்களே, மற்றவர்கள் காட்டும் சன்மார்க்கம் எல்லாம் சுத்த நெறிக்கு கொஞ்சமும் பொருந்துவன அல்ல. இவை முற்றிலும் மாறானவை, நம்மை திசை திருப்பி விடுபவை. இந்த நேர்மாறான வித்தியாசத்தை சற்றும் உணர்ந்து கொள்ளாது முன்னோர் நெறிகளோடு சுத்த நெறியை ஒப்பு நோக்குவதும் இரண்டு நெறிகளும் ஒன்றுதான் என்று கூறுவதும் அறியாமையாகும். பழைய நெறிகளில் பயின்று மரணமடையும் நிலைக்கும் வள்ளலார் வழியில் பெரும் மரணங்களா நிலைக்கும் வேற்றுமையே இல்லை என்றால் அதை ஏற்க முடியுமா? உண்மையை உணர்ந்தவர்கள் ஏற்க மாட்டார்கள். உண்மையை அறியாதவர்களே அகக்கண்ணை மூடிக்கொண்டு முன்னோர் முடிவே வள்ளலார் முடிவும் என்று வாதாடிக்கொண்டு இருப்பார்கள். அருட்பெருஞ்சோதி தோன்றியிருக்கும் இத்தருணத்தில் உண்மையை பலரும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முன்வந்து இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டும் வருகிறார்கள். ஆதலால் இனிமேல் பழைய கண்மூடி வழக்கமெல்லாம் அண்மூடி போகும் என்பது நிச்சயம். வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்கம் அருட்பெருஞ்சோதி நெறியாகும். சில இடங்களில் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் என்ற சொற்றொடருக்கு இடையில் சிவம் என்ற சொல்லை சேர்த்து சுத்த சிவ மார்க்கம் என்று கூறியிருக்கிறார். இதை பார்த்து சிலர் இது சமய மத சார்புடைய நெறியோ என்று சந்தேகப்படுகிறார்கள். எங்கும் எப்போதும் கடவுள் உண்மையை குறிப்பது அருட்பெரும் ஜோதி. ஆதியில் இதை கந்தளி என்ற சொல்லால் குறித்தார்கள், பின்பு அதற்கே சிவம் என்று பெயர் சூட்டினார்கள். எனவே சிவம் என்ற சொல்லின் உண்மை பொருள் அருட்பெரும் ஜோதிதான் என்பதுதான். சுத்த சிவம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பதெல்லாம் அருட்பெரும் ஜோதியைத்தான். தமிழின் மூலமாக கடவுளின் உண்மை வெளியான செய்தியை உணர்த்தவே சுத்தமாகிய அருளோடு சேர்த்து அப்பெருநெறியை சுத்த சிவ மார்க்கம் என்றார் வள்ளலார். முன்னோர்கள் சொன்ன சிவம் என்ற சொல்லுக்கு முன்னால் அருள் என்ற சொல்லை வைத்து அருட்சிவம் என்றே அருட்பெருஞ்சோதி அகவல் ஆரம்பத்தில் வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார். ஆகவே சிவம் என்ற சொல்லுக்கு உரிய அனுபவப் பொருள் அருட்பெருஞ்சோதி என்பது இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால் சிவம் என்ற சொல்லை ஏதோ இடைச்சர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். சுத்த சன்மார்க்கம் என்பதைத்தான் சுத்த சிவமார்க்கம் என்று வள்ளலார் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது கிடைத்திருக்கும் இன்னொரு சொல்லும் இந்த உண்மையை மிக தெளிவாக கூறுகிறது. அடுத்த தலைப்பு சுத்த தயாமார்க்கம். அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணையால் ஆண்டவர் உண்மை முழுவதையும் பொருந்தும்படி காட்டக்கூடிய ஒரு சொல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சொல்தான் தயவு. இந்த சொல் பழமையானதுதான், ஆனாலும் இதன் மூலமாக அருட்பெருஞ்சோதி கடவுள் உண்மையை இப்போது அறிகிறோம். தயவு என்ற சொல்லில் இருக்கும் த என்பது தமிழில் ஆயிரம் என்ற எண்ணை குறிக்கும். நமது தலையில் இருக்கும் மூளை பகுதியை சகசர தளம் என்று சொல்லுவார்கள், அதாவது ஆயிரம் இதழ்களையுடைய தாமரை பீடம். இந்த தாமரை இதழை போன்ற மெய்ஞான பீடத்தில் தான் அருட்பெருஞ்சோதி இருக்கிறது. ஆகையால் தயவு என்ற சொல்லில் இருக்கும் த நமது தலையில் உள்ள தகர அவகாசத்தை குறிக்கும். தயவு என்ற சொல்லில் இருக்கும் ய என்பது தமிழில் பத்து என்ற எண்ணை குறிப்பது. எண்சான் உடலையும் இரண்டு மூச்சுக்களையும் சேர்த்தால் பத்தாகும். பத்து என்ற எண் உடலையும் மூச்சையும் உடைய ஆன்மாவை குறிக்கும். தகர ஆகாசத்தை குறிக்கும் த என்ற எழுத்துடன் நம் உள் இருக்கும் ஆன்மாவை குறிக்கும் ய என்ற எழுத்தையும் சேர்த்தால் தய என்பது உருவாகிறது. தய என்பதுடன் உ என்ற எழுத்து சேரும்போது தயவு என்ற சொல் தோன்றுகிறது. உ என்ற எழுத்தை இவ் பிளஸ் உ என்று பிரிக்கலாம். இவ் என்ற எழுத்து அருளை குறிக்கும். உ என்பது தமிழ் எழுத்தில் ஐந்தாவது உயிர் எழுத்து. இந்த ஐந்தாவது நிலை ஐம்பெரும் சக்திகளான அருள், யோகம், ஞானம், செயல், பொருள் ஆகிய சக்திகளை குறிக்கும். எனவே உ என்ற எழுத்து அருள் முதல் பொருள் வரையில் உள்ள ஐம்பெரும் சக்தியின் செயல்களை குறிக்கும். இவ் ஆகிய அருளுடன் உ ஆகிய ஐம்பெரும் சக்திகள் சேர்ந்து உ என்ற எழுத்து ஐம்பெரும் சக்திகளின் செயலை குறிக்கும் எழுத்தாகிறது. எனவே தயவு என்ற சொல்லில் இருக்கும் த என்ற எழுத்து சத்தையும், ய என்ற எழுத்து சித்தையும், உ என்ற எழுத்து ஆனந்தத்தையும் குறிக்கும்.
தயவு என்றாலே சச்சிதானந்தா. சச்சிதானந்தம் என்பது சிவம். சச்சிதானந்தமும் சிவமும் எந்த பொருளை குறிக்கின்றதோ அதே பொருளைத்தான் தயவு என்ற சொல்லும் குறிக்கிறது. அருட்பெருஞ்சோதியின் உண்மையையும் ஆக அனுபவத்தின் அருள் உணர்வையும் தயவு என்பதில் காணலாம். கடவுள் தன்மையில் அவருடைய அருள் என்பதும் தயவு என்பதும் ஒரே பொருளையே உணர்த்தும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்மையின் உண்மை தயவு என்பதிலும் அப்படியே இருக்கிறது. அருள் என்பது தய என்பதிலும் பெருஞ்சோதி என்பது ஊ என்பதிலும் அடங்கும். அருட்பெருஞ்சோதி என்ற சொற்றொடரை தயவு என்ற சொல்லில் அதன் முழு தெய்வீக ஆற்றலுடன் அடங்கி இருக்கிறது. இயற்கையில் அருட்பெருஞ்சோதி என்று இருக்கும் கடவுளே தயவு என்ற பெயரிலும் அகத்தில் நின்று சுத்த சன்மார்க்க வாழ்வை வழங்கக்கூடியதாய் இருக்கின்றார். ஆகையால் இந்த தயவு என்ற சொல் சுத்த சன்மார்க்க உண்மையை விளங்கக்கூடிய ஆற்றலுடன் இருக்கிறது. இந்த உண்மையை அறிவதற்கு முன்பே தயவு என்ற சொல் வழக்கில் இருந்து வருகிறது. இருந்தாலும் இப்போதுதான் அதற்கு கடவுள் உண்மையை விளக்கும் பொருள் இருப்பதை தெரிந்து அதை உவகையோடு ஏற்கிறோம். தயவு முன்பு யாரும் பெறாத சுத்த சிவானந்த அனுபவ வாழ்வை நமக்கு தரும் கடவுளின் பெயர்தான் கந்தளி, சிவம், அருட்பெருஞ்சோதி என்ற சொற்கள். எந்த மெய்ப்பொருள் உண்மையை உணர்த்த வந்தனவோ அதே மெய்ப்பொருள் உண்மையை உணர்த்தும் சொல்தான் தயவு. திருவருட்பாவில் பல இடங்களில் வள்ளலார் உபயோகித்துள்ள சிவம் என்ற சொல்லுக்கு பதில் தயவு என்ற சொல்லை வைத்து பார்த்தோமானால் எந்த பொருள் மாறுபாடும் தோன்றாது. தயவு என்ற சொல் எந்த ஒரு சமயத்தின் கடவுளையும் குறிக்காமல் எல்லா சமய கடவுள் உண்மையும் பொதுவாக குறிக்கும் சொல்லாக மிகுந்த ஆற்றலுடன் இருக்கிறது. அதனால் திருவருட்பாவில் சிவம் என்ற சொல்லுக்கு பதிலாக தயவு என்ற சொல்லை உபயோகித்தோமானால் திருவருட்பா உலக மக்கள் எல்லாரும் உகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது நூலாகிவிடும். சுத்த சிவ மார்க்கம் என்பதை சுத்த தயா மார்க்கம் என்றும் சொல்லலாம். தரமிகுவே அருள்வழியால் சிவமயமே எல்லாம் தாமினவே உணர்வது சன்மார்க்க நெறி என்ற திருவருட்பா பாடல் வரியில் சிவமயமே என்ற சொல்லுக்கு பதிலாக தயாமயமே என்ற சொல்லை போட்டோமானால் அதன் பொருளிலும் மாறுபாடு இருக்காது, ஆற்றலிலும் ஏற்றம் இருக்கும். எல்லா சமயத்தவரும் திருவருட்பாவை தங்கள் நூலாக விரும்பி ஏற்றிக்கொள்ளவும் முன் வருவார்கள். இதுபோல் திருவருட்பாவில் சிவம் என்ற சொல் சன்மார்க்கத்தை குறிக்க வரும் இடங்களிலெல்லாம் தயவு என்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டால் இதனால் உலகுக்கு பெரும் பயன் உண்டாகும். இதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளமும் அருட்பிரகாச வள்ளலார் திருவுள்ளமும் இசைந்து ஏற்றுக்கொள்ளும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கடவுள் உண்மைக்கு தயவு என்ற சொல்லை உபயோகிப்பதன் மூலமாக சுத்த சன்மார்க்கம் ஒன்றே உலகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மார்க்கமாகிவிடும். இதனால் உலக மக்களின் வாழ்வு தழைத்து ஓங்கும். அடுத்த தலைப்பு உலக பொதுநெறி. உலகம் இதுவரையில் கண்ட நெறிகள் பலவாகும். இவற்றில் தெய்வீக வாழ்வுக்கு உரிய கடவுள் ஆன்ம உண்மையை அடிப்படையாய் வைத்து அதன்படி உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள உருவாக்கப்பட்ட சமய மத நெறிகளை சன்மார்க்கம் என்றார்கள். வெறும் உடல் இன்ப வாழ்வை மட்டும் அடிப்படையாக வைத்து சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்த முறையில் அமைக்கப்பட்ட நெறிகளும் பல இருக்கின்றன. இவைகளுக்கெல்லாம் மேலாக உலக ஒருமைப்பாடு, அகில உலக சகோதரத்துவம், சம உரிமை முதலியவற்றை வலியுறுத்தும் பொது கொள்கை கொண்ட நெறி முறைகளும் பல இருக்கின்றன. இவை போக கலாச்சாரம், தத்துவம், கலை, அறிவியல், விளக்கம், யோகாசனம், தியானம், பக்தி நெறி ஆகியவற்றை வளர்க்கும் சங்கங்கள் பல தோன்றி இருக்கின்றன. இப்படியெல்லாம் மக்கள் சமுதாயம் பல வகையில் பல வழிகளில் முன்னேறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் நோக்கம்தான் என்ன? வாழ்வில் சுகமும் அமைதியும் இன்பமும் பெற வேண்டும் என்பதுதானே. உலகம் பலவிதம் என்பது உண்மை. அது எந்த காலமும் அப்படித்தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. பல நெறிகளில் செல்லும் உலகை ஒரே நெறியில் செல்லும்படி செய்ய முடியுமா? முடியாது என்றுதான் பலரும் கருதுவார்கள். இது அவரவர் மனம் எல்லை வரை உண்மையாக இருக்கலாம். பொதுவாக மனத்தின் அனுபவமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உலகில் இப்போது இருக்கும் நெறிகளின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கு நிலையான இன்ப வாழ்வு ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்படவில்லை, ஏற்படவும் முடியாது. கடவுள் திருவுள்ளமும் மக்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் நிறைவாழ்வும் வழங்க திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறது.
இந்த பேரழகத்து உயிர்களையும் பொருள்களையும் அளவில்லாத நெடுங்காலமாக தடைபடாது நடத்தி கொண்டு வருகிறது. முடிவற்ற பல வகை வேறுபாடுகளுடன் கூடிய பிரபஞ்சத்தில் ஊடுருவி இருப்பது ஒரே பரம்பொருள்தான். அதன் போக்கில் நாமும் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து உலகியல் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் உயர்ந்த குறிக்கோளை பெறலாம். அருள் மார்க்கம் உலகில் அறிந்து கொள்ளப்படவில்லை. அதனால்தான் எந்த வகையில் எவ்வளவு முயன்றும் மக்களை நல்வழிப்படுத்த முடியவில்லை. மக்களும் புறவாழ்வில் விருப்பு வெறுப்புடன் பல நெறிகளிலும் சென்று சென்று அவத்தைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் மாற்றவும் மனித உள்ளத்தில் அருள் உண்மையை புகட்டி அவர்களை அருள் வழியில் நடத்தவும் மெய் இன்ப வாழ்வை அவர்களுக்கு அளிக்கவும் அருட்பெரும் கடவுளை திருவருள் பிரகாச வள்ளல் உருவத்தில் தோன்றியிருக்கிறார். படிப்படியாக மக்களை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இனிமே மக்களிடம் கடவுள் உண்மை வெளிப்பட்டு அவர்கள் நல்வாழ்வை பெறுவார்கள். உலகில் பல இடங்களில் இருந்தும் பல செயல்களை புரிந்தும் பலவிதமான முறையில் வாழ்க்கையை நடத்தியும் வரும் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் நிலையற்ற இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். முடிவில் மடிந்து போகிறார்கள். இவ்வாறு உலக மக்கள் வீண்போகாமல் உண்மை இன்பம் இன்னதென்று அறிந்து அதை அடைவதற்காக அவர்களுக்கு உதவ வந்திருக்கிறது சுத்த சன்மார்க்கம். இது மெய் அன்பாலும் மெய் அறிவாலும் மெய் இன்பம் காண வழிவகை செய்வதற்கு வந்திருக்கிறது. வேறு எந்த நெறியுடனும் இந்த நெறியை ஒப்பிட முடியாது. ஆகையால் எல்லாரும் எவ்வகை வழியில் ஈடுபட்டிருப்போரும் நல்ல இன்ப வாழ்வை கருதி அருள் வழி நெறியை பின்பற்றி முன்னேற வேண்டுகிறோம். அடுத்த தலைப்பு சுத்த நெறியின் உரிமை. சமயங்கள் மதங்கள் தம்மை சார்ந்த பிரிவினருக்கு முதலில் ஒரு முத்திரையை குத்திவிடுகிறது. அதை பெற்றவர்கள் மட்டுமே அது அதற்கு உரியவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். உதாரணமாக சிவதீட்சை பெற்றவனே சைவன், ஞானஸ்தானம் பெற்றவனே கிறிஸ்துவன், உபநயனமும் பிரம்மோபதேசமும் பெற்றவனே பிராமணன் என்று அவரவர்கள் கூட்டத்தினரால் சொல்லப்படுகின்றனர். ஒருவன் பிறவியால் மட்டும் அந்த அந்த இனத்தவனாக இருந்தாலும் அந்த இனத்துக்கு உரிய முத்திரையை பெற்ற பின்னர்தான் உண்மையில் அந்த இனத்துக்கு உரியவனாக மதிக்கப்படுகிறான். இது ஒரு புறச்சடங்கு. ஆசார கோட்பாட்டில் நடைமுறை அவ்வளவுதான். இவையெல்லாம் அருளியல் நெறிக்கு எப்படி பொருந்தும்? சிறிதும் பொருந்தாது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்கள் எல்லாருமே சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள். அவர்கள் பெற வேண்டியது வெற்றி சடங்கு ஆசாரம் அல்ல. ஜீவதையா ஒழுக்கம், புலனடக்கம், பணிவங்கோடு பரோபகார செயலில் ஈடுபட்டிருத்தல் முதலிய உணர்வுகளுடன் வாழ்பவர்கள் எல்லோருமே சன்மார்க்கிகள் தான். சன்மார்க்கிகள் பெற வேண்டிய நிலை என்ன? சத்விசார முறையில் தயா உணர்வுடன் உருவத்துக்கு நேரே சிறந்தவர்கள் இருக்கும் ஒளியை பாவித்து பாவித்து அவ்வொளியே தானாய் இருக்கும் உண்மையை உணர்ந்து அதில் ஒன்றி இருப்பதுதான். உலகில் யார் வேண்டுமானாலும் இந்த நெறியை கடைபிடித்து சன்மார்க்கியாகலாம். இந்த நெறியாளர் தம் அகக்கடவுளை உணர்ந்து தயா உணர்வுடன் வாழ்வதால் அவர்களிடம் உள்வொழி பெருகி அவர்கள் உடம்பை அருள்வழி உடம்பாக மாற்றிவிடுகிறது. இது வள்ளல் பெருமான் அனுபவம். அகநிலையில் ஒன்றி அருள் ஒளி வடிவில் இருக்க பழகாதவர்கள் உண்மையில் சன்மார்க்கிகள் அல்ல. பல சன்மார்க்க சங்கங்களின் உறுப்பினர்கள் என்றும் செயலாளர்கள் என்றும் தலைவர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கிகள் அல்ல. சன்மார்க்க உண்மையை அறியாமல் நாட்டில் நூற்றுக்கணக்கான சன்மார்க்க சங்கங்கள் தோன்றி இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் ஆங்காங்கு கூடி சன்மார்க்க விழா கொண்டாடுகிறார்கள். பல கூடி வடலூரில் பெருவிழாக்கள் எடுக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இறைவனின் உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இவர்கள் பெரும் பயனும் அடையவில்லை. இவர்கள் முயற்சிகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகவே வீணாகி போகின்றன. அடுத்த தலைப்பு சன்மார்க்க கொடி. பல வகையான விழாக்களிலும் தேசிய கொண்டாட்டங்களிலும் அவற்றின் குறிக்கோளை காட்டுவதற்காக அது அதற்கு உரிய கொடியை ஏற்றி பறக்க விடுகிறார்கள். வெளியில் பறக்கும் கொடியை பார்த்ததுமே அது என்ன விழா, எந்த லட்சியத்தை உடைய கூட்டம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். தெய்வ ஆலயங்களில் பெருவிழா தொடங்கும் போது முதலில் கொடியேற்று விழாதான் நடைபெறும். சிவ ஆலயங்களில் ரிஷபக்கொடியும் திருமால் கோயில்களில் கருடக்கொடியும் முருகன் சன்னதியில் சேவக்கொடியும் பிற சமய மத பீடங்களின் கொடிமரங்களில் அவற்றுக்கு உரிய கொடிகளையும் ஏற்றுகின்றனர்.
புறத்தில் காணுகிற கொடிகளுக்கும் அகத்துள் உரையின் தெய்வ சக்தியை குறிக்கும் வாகனங்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இரண்டும் ஒன்றாகவோ அல்லது சார்ந்து உடையதாகவோ இருக்கும் சிவனுக்கு ரிஷபம் வாகனம், அதுவே கொடியும் ஆகும். திருமாலுக்கு பெரிய திருவடியாகிய கருணனையோ சிறிய திருவடியாகிய அருணனையோ வாகனமாயும் கொடியாயும் வைத்திருக்கிறார்கள். குமரனுக்கு மயில் வாகனம், கோழிக்கொடி, இவை இரண்டும் ஒன்றிலிருந்தே வந்தவை. சமயக்கொடிகளையும் அவை ஏன் தோன்றின என்பதையும் அவற்றின் குறிக்கோள் என்ன என்பதையும் ஆராய்வது நம் நோக்கமல்ல. சன்மார்க்க கொடியை விளக்குவதே நம் நோக்கம். சத்திய ஞான சபையின் அகத்தையும் புறத்தையும் அதன் மெய்ப்பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்வதற்கு சன்மார்க்க கொடி உதவுகிறது. இந்த சன்மார்க்க கொடியை முதன் முதலில் வல்லபெருமான் 1873 அக்டோபர் 22 ஸ்ரீமுகவரிடம் ஐப்பசி திங்கள் 7 புதன்கிழமை காலை 8 மேட்டுக்குப்பம் சித்திவிளாக திருமாளிகையின் முன்னால் ஏற்றி வைத்தார். அப்போது அவர் நிகழ்த்திய பேருரைதான் மகா உபதேசம். இது திருவருட்பா வசன பகுதியில் வெளியாகி இருக்கிறது. இந்த பேருரையில் தான் வள்ளலார் சுத்த சன்மார்க்க உண்மையை வெளியிட்டிருக்கிறார். இனிமேல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மையை உலகம் அறிந்து கொள்ளும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சன்மார்க்க கொடி வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் உடையது. கொடியில் 1/4 வெள்ளை நிறம், 1/4 மஞ்சள் நிறம். கொடியின் மேற்பகுதியை மஞ்சளாகவும் அடிப்பகுதியை வெள்ளையாகவும் வைத்து கொடிமரத்தில் பறக்கப்பட வேண்டும். சன்மார்க்க கொடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே ஒரு விளக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தையே கொடிவாக கொடியாக உருவாக்கி அதை ஏற்றி பறக்க விட்டிருக்கிறார் வள்ளபெருமான். 1873 கார்த்திகை மாதம் புனர்பூச நாள் அன்றைய தினம் தாம் அருள் உருவேற்றி வழிபாடு நடத்தி வந்த தெய்வத்தை தம் அறைக்கு வழியில் வைத்தார். இதனை தடைபடாது ஆராதியுங்கள். ஆண்டவர் இப்போது இந்த தீபமுங்களில் விளங்குகின்றார். அதனால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் இணைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நினைந்து அருளமுதே நன் நிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுதும் நாம் அம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி பொனைந்துரையில் ஒய்வுகளே சத்தியம் சொல்கின்றேன் ஒற்றமையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிலேயே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் அருளமுதே நன்னிலேயே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையை பொய்புகளே சத்தியம் சொல்கின்றேன் ஒற்றவையில் சிற்றவையில் புகுந்தருணம் இதுவே என்னும் 28 பாடல்கள் அடங்கிய மரணமிலா பெருவாழ்வு என்னும் பதிகத்தில் இருப்பது போல் தெய்வ பாவனையை இத்தீபத்தில் செய்யுங்கள் என்று மக்களுக்கு கட்டளையிட்டார். இந்த அருள் விளக்குதான் மேட்டுக்குப்பத்தில் இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது. இரவு பகல் 24 மணி நேரமும் இடைவிடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சுத்த சன்மார்க்கிகளுக்கு தெய்வ அருள் நலத்தை வாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அருள் வழி தெய்வம் இருக்குமிடம் என்று சிறு ஞானசபையாகவே இருக்கிறது. இந்த அருள் விளக்கு ஞானசபையின் சந்நிதியில் சன்மார்க்க கொடியை பறக்கப்பட வேண்டும். அந்த சன்மார்க்க கொடி அருட்பெருஞ்சோதி உண்மையை உலகுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். கார்த்திகை திங்கள் புனர்பூச நாளில் தாம் வழிபட்ட அருள்வழி தெய்வத்தை தம் அறையில் இருந்து எடுத்து வெளியில் வைத்து வணங்கச் சொன்னார் அல்லவா வள்ளலார். 1874 தை மாதம் 19 அதே புனர்பூச வேளையில் வள்ளல் பெருமான் தம் அறைக்குள் நுழைந்து திருக்காப்பிட்டுக் கொண்டார். தம் அறைக்கதவை மூடிவிட்டதைத்தான் அவர் திருக்காப்பிட்டுக் கொண்டதாக சொல்கிறோம். சுத்த பிரணவ ஞானதேகத்துடன் தோன்றுவோம் என்று சொல்லிவிட்டு தம் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டு விட்டார். திருவருளால் உத்தேக சக்தியை பெற்றிருக்கிறார். வெள்ளையும் மஞ்சளுமான சன்மார்க்க கொடி கடவுள் உண்மை முழுவதையும் அனுபவபூர்வமாக காட்டி உத்தேக சக்தியையும் விளக்கக்கூடியவை. அருட்பெரும் ஜோதியாய் ஆதி முதல் இருந்து வருகிறார் ஆண்டவர்.
இப்போது நம்மில் தனிப்பெரும் கருணையுடன் தோன்றியிருக்கிறார். நம் சிறந்த சிற்றம்பலத்தில் விளங்குகிறார். இதை உணர்த்துவது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தின் ஆரம்பத்தில் இருக்கும் அருட்பெருஞ்சோதியும் அடுத்து இருக்கும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற மந்திர பகுதியுமாகும். மகாமந்திரத்தின் முடிவில் இருக்கிற அருட்பெருஞ்சோதி நம் வடிவமே. அருட்பெருஞ்சோதி திருவுருவாகி ஆதி மனித தோற்றத்தோடு உத்தேக சித்தி பெற்று நித்திய இன்பத்துடன் இருப்பதை குறிப்பிடுகிறது. சன்மார்க்க கொடியின் அடியில் இருக்கும் அதன் முக்கால் பங்கு வெள்ளை நிறமானது மூன்று அருட்பெருஞ்சோதி மந்திரங்களை குறிப்பது. கொடியின் மேலே இருக்கும் மஞ்சள் நிறம் தனிப்பெரும் கருணையை காட்டுவது. எனவே சன்மார்க்க கொடியையே அருட்பெருஞ்சோதி கொடி என்றும் சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி கொடியில் இருக்கும் முக்கால் பங்கு வெள்ளை பகுதி மூன்று அருட்பெருஞ்சோதி மந்திரங்களை குறிப்பதுடன் மனிதன் பெற வேண்டிய உத்தேக சித்திகளையும் உணர்த்துகிறது. மேல்பகுதியில் இருக்கும் கால் பங்கு மஞ்சள் நிறப்பகுதி தனிப்பெரும் கருணையை காட்டுவதுடன் தனிப்பெரும் கருணை கொண்டு வாழும் இறைவனே மனிதனில் தன் நிறைவடிவத்துடன் இருக்கிறார் என்பதையும் விளக்குவது. அருட்பெருஞ்ஜோதி மகாமந்திரத்தின் முழு அனுபவ உண்மையையும் விளக்குவதுதான் அருட்பெருஞ்ஜோதி கொடி சன்மார்க்க கொடி. அருட்பெருஞ்சோதி மந்திரம் ஆறு தனி உயிர்மை எழுத்துக்களுடன் கூடியது. மகாமந்திரத்தில் அருட்பெருஞ்சோதி மந்திரம் மூன்று முறை வருகிறது. மூன்று அருட்பெருஞ்சோதி மந்திரத்திலும் மூவாறு பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருக்கின்றன. இத்துடன் தனிப்பெருந்தருணை என்ற மந்திர தொடரில் இருக்கும் ஏழு உயிர்மை எழுத்துக்களையும் கூட்டினால் இருபத்தைந்து எழுத்துக்கள் ஆகின்றன. இருபத்தைந்து என்ற எண்ணை தமிழில் எழுதுவதானால் உரு என்று எழுத வேண்டும். உரு என்பதற்கு உருவம் என்றும் பொருள் உண்டல்லவா? எனவே இந்த மந்திர எழுத்துக்களின் கூட்டு எண்ணிக்கை உருவாகி தெய்வத்தின் திரு உருவமாகவே காட்சியளிக்கிறது. அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமே இறைவனின் உருவத்தை காட்ட வந்த மனிதனின் உருவம்தான். வானத்தில் தோன்றுகிற முழு மதியிலும் முக்கால் பாகம் வெண்மையும் கால் பாகம் பொன்மையும் இருக்கின்றன. ஆண்டவரின் உண்மையையும் அவரை வெளிப்பட உணர்த்த வந்த சுத்தசன்மார்க்க கொடியின் உண்மையையும் முழுமதியும் நமக்கு உணர்த்துகிறது. சன்மார்க்க கொடியின் உண்மை மெய்ஞான பரம்பொருள் தன்மையின் உண்மையாயும் இருக்கிறது, அறிவின்பமயமாயும் இருக்கிறது. சன்மார்க்க கொடியான அருட்பெருஞ்சோதி கொடி கடவுளையே காட்டும் கொடியாக இருக்கிறது. கடவுள் உண்மையையே தன் உண்மையாகவும் கொண்டிருக்கிறது. கடவுள் உருவை காட்ட வந்த சன்மார்க்க கொடி மனித உருவத்தின் ரகசியத்தையும் விளக்குகிறது. மனித உருவ தோற்றத்திற்கு ஆதாரம் இறைவொழியின் சித்துருவாகிய ஆன்மாவே. அந்த அருள் வழியான ஆன்மாவை உள்வைத்தே நம் உடல் விரிந்திருக்கிறது. நமது உடம்பு கண்ண தூலதேகம். இது ஆணவர் மாசுடையது. அருள் ஞான விசாரத்தில் ஆழ்ந்து எழும்போது நாம் சுத்த ஆன்ம சுரூபியாய் இருப்பதை அறிகிறோம். திருவருளை உண்மையில் நாமாக இருக்கிறது. நம்மிடம் இருக்கும் ஆணவத்தை ஒழித்து விடுவதன் மூலமாகத்தான் இந்த உண்மையை அறிந்து கொள்கிறோம். நான் என்பது உரிமை, நான் என்பது பன்மை. கடவுளும் நான் என்ற ஆன்மாவும் ஒன்று இருப்பதால் தான் நாம் ஆகிறோம். கடவுள் நம்மை விட்டு தனியே இருக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமல் போய்விடும். அதாவது நமது உடல் கடவுளை பிரிந்த உயிரற்ற வெற்று உடலாகிவிடும். சத்துப்போன செத்துப்போன உடலாகிவிடும். நான் என்ற ஆன்மா கடவுளுடன் ஒன்றி அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போது நான் மறைந்து விடுகிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நம் அகத்தில் பரம்பொருளாகவும் இருக்கிறார், புறத்தில் உடலாகவும் உருவாகி காட்சி தருகிறார். இந்த உடலே சன்மார்க்க கொடியாகி புற அடையாள சின்னமாகி கொடிமரத்தில் ஆடி பறக்கிறது. கொடிக்கு மனித உடல் என்று ஒரு பொருள் இருப்பது போலவே காகம் என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த காகம் என்ற சொல்லை கொண்டு ஞான சித்தர்கள் தங்கள் ஞானயோக அனுபவத்தை பரிபாஷையில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். கருங்காக்கை தன் கருங்கங்கையில் கருங்காக்கை கங்கையில் மூழ்கி வெள்ளை அன்னமாகிறது. அதுவே நேர்மறையை சாரும் போது பொன்மயமாகிறது. தூல துக்கதேகம் கருங்காகம். இது சத்விசார ஞானத்தால் உத்தேக நிலையை கடக்கிறது. தூல துக்கதேகம் கருங்காகம். இது சத்விசார ஞானத்தால் புறத்தேக நிலையை கடக்கிறது. தன் உள்நோக்கி செல்கிறது. தான் ஆன்ம வடிவினனே என்பதை தெரிந்து கொள்ளுகிறது. அப்போது கருப்பு காகம் வெள்ளை அன்னம் ஆகிவிடுகிறது. கருப்பு கொடி வெள்ளைக்கொடி ஆகிவிடுகிறது. வெள்ளைக்கொடி அன்புக்கும் அமைதிக்கும் சமாதானத்துக்கும் அடையாளம் அல்லவா? வெள்ளை அன்னமான கருங்காகம் பொன் மேருவான ஜோதிமலையை அடைகிறது. ஜோதிமலையை அடைந்ததும் காகம் பொன்னிறம் பெற்று விடுகிறது.
இது மனிதன்தானே முயன்று திருவருளினால் பொன்னார் மேனி கடவுளாக உயரும் உண்மையை உணர்த்துவது. மேட்டுக்குப்பம் சித்திவிளாக திருமாளிகையின் முன்னால் சன்மார்க்க கொடியை கட்டி வள்ளலார் கடவுள் உண்மையை வெளியிட்டார். அன்றைய மக்கள் பக்குவ குறைவால் வள்ளல் பெருமான் வெளியிட்ட கடவுள் உண்மையை அறிந்து பயன்பெற முடியாமல் போய்விட்டனர். அந்த விளக்கம் இப்போது ஞானசபையின் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை கோடிமுறை ஓதி உணர்ந்தபோது மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. மகாமந்திரம் கோடிமுறை மக்களால் ஓதி உணரப்பட்டவுடன் சத்திய ஞான சபையில் காட்டிய அருட்பெருஞ்சோதியின் நிறை தரிசனம் பலருக்கு தங்கள் உள்ளும் புறமும் கடவுள் உண்மையை காணும் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. எழுவார் மேடையில் ஏறி நிற்கும் மனம் புறத்தும் அகத்தும் நிரம்பியுள்ள கடவுள் காட்சி உண்மையை உணர்ந்து உணர்ந்து அனுபவிக்கிறது. இந்த மேடையின் பக்கத்தில் சன்மார்க்க கொடி கம்பம் இருக்கிறது. அதில் பறக்கும் சன்மார்க்க கொடி அருட்பெருஞ்சோதியை விளக்குவதோடு ஒருவர் பெற வேண்டிய உத்தேக நிலையையும் சித்தியையும் நிலையான இன்ப வாழ்வையும் அவருக்கு உணர்த்துகிறது. எழுவார் மேடையில் ஏறி நிற்கும் மனம் புறத்தும் அகத்தும் நிரம்பியுள்ள கடவுள் காட்சி உண்மையை உணர்ந்து உணர்ந்து அனுபவிக்கிறது. இந்த மேடையின் பக்கத்தில் சன்மார்க்க கொடி கம்பம் இருக்கிறது. அதில் பறக்கும் சன்மார்க்க கொடி அருட்பெருஞ்சோதியை விளக்குவதோடு ஒருவர் பெற வேண்டிய உத்தேக சித்தியையும் நிலையான இன்ப வாழ்வையும் அவருக்கு உணர்த்துகிறது. அருட்பெருஞ்சோதி உண்மையை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக ஞான சபையின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் கொடிமரத்தில் சன்மார்க்க கொடியை ஏற்றி பறக்கப்பட வேண்டும். அதன் விளக்கத்தையும் அதன் அடியில் எழுதி வைக்க வேண்டும். ஆன்மாவும் உடலும் சேர்ந்து மனிதனாகிறார். அருள் ஒளிக்கடவுளின் அகம் வெண்ணிறமாகவும் புறம் பொன்னிறமாகவும் இருக்கிறது. அதனால் வெள்ளையையும் மஞ்சளையும் கொண்ட கொடியை சன்மார்க்க கொடியாக கொடுத்திருக்கிறார் வள்ளலார். நமக்கு முத்தேக சித்தியை வழங்கி நம்மை நித்திய இன்பத்தில் விளங்க செய்யும் தத்துவமும் இந்த கொடியில் முக்காலும் காலும் ஆக இருக்கிறது. வெள்ளை முக்கால் பகுதியும் மஞ்சள் கால் பகுதியுமாக இருக்கிறது. முக்கால் பங்கான வெள்ளை பகுதியை கீழேயும் கால் பங்கான மஞ்சள் பகுதியை மேலேயும் கொண்ட கொடியே முத்தேக சித்தியை காட்டும் அருட்பெருஞ்சோதி கொடி. இதற்கு சான்று அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மகாமந்திரத்தில் மூன்று அருட்பெருஞ்சோதியும் ஒரு தனிப்பெரும் கருணையும் இருக்கின்றன. இதை ஆழ்ந்து கவனித்தால் முத்தேக சித்தி உண்மை விளங்கும். இறைவனின் அகம் தனிப்பெரும் கருணையுடனும் புறம் அருட்பெருஞ்சோதியாகவும் இருப்பதை மூன்று அருட்பெருஞ்சோதி மந்திரத்துக்கு உள்ள தனிப்பெருங்கருணை என்ற சொற்றொடரை வைத்து மகாமந்திரம் அமைத்திருப்பதை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். உள்ளொளியை உள்ளே கண்டு நாமே அதுவாக இருந்து புறத்தில் பரோபகார பணியை புரிந்து வருவதுதான் சன்மார்க்கியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கடவுள் உண்மையை புரிந்து கொள்ளாமலும் ஜீவதயா ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் தம்மை சன்மார்க்க தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை. வீட்டில் ஒரு தகர விளக்கையும் கையில் ஒரு சன்மார்க்க கொடியையும் ஏந்தி கொண்டு விட்டால் மட்டும் ஒருவன் சன்மார்க்கியாகிவிட முடியாது. தாம் ஒரு சன்மார்க்கி என்பதை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதியையும் வெளியில் தயவு பணியையும் ஏற்று வெறுப்பு ஒறுப்பு இல்லாமல் உயிர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சன்மார்க்கம். மீண்டும் உள்ளொளியை உள்ளே கண்டு நாமே அதுவாக இருந்து புறத்தில் பரோபகார பணியை புரிந்து வருவதுதான் சன்மார்க்கியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கடவுள் உண்மையை புரிந்து கொள்ளாமலும் ஜீவதயா ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் தம்மை சன்மார்க்க தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை. வீட்டில் ஒரு தகர விளக்கையும் கையில் ஒரு சன்மார்க்க கொடியையும் ஏந்திக் கொண்டு விட்டதால் மட்டும் ஒருவன் சன்மார்க்கியாகிவிட முடியாது. தாம் ஒரு சன்மார்க்கி என்பதை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதியையும் வெளியில் தெய்வ பணியையும் ஏற்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் உயிர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சன்மார்க்கம். அருட்பெருஞ்சோதி உண்மை மக்கள் அகவெளியில் இருந்து தோன்ற வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வாழ்வில் கருணை செயல் வெளிப்படும். இந்த நிலையில் எல்லாருடைய உள்ளத்திலும் விளக்கும் கொடியும் நித்தியமாய் விளங்கி செயல்படும். சென்ற 19/6/77 அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை கோடிமுறை ஓதி உணர்ந்தார்கள். அதன் பிறகு ஜோதி தரிசனமும் காட்டப்பட்டது. சன்மார்க்கான்பர்களின் அகவாணியும் ஜகஜோதியாக கடவுள் உண்மை உதயமாகியது. அந்த நாள் பூச நாள். பூசம் என்பது நமது சிவனடுவில் இருக்கும் கார்குளம்.
கார்குளம் என்பது பூச நட்சத்திரத்தை குறிக்கும். இந்த புனிதமான பூச நாளில் ஞானசபை திருப்பணி நிறைவு நாளும் நிறைவு விழாவும் ஜோதி தரிசனமும் கடவுள் உண்மையை உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறது. அருட்பெரும் ஜோதி பல கோடி கோடி அகிலமெல்லாம் அருட்பெரும் மந்திர ரூபாதி ரூப அனக நிறை அருட்பெரு அருட்பேறு மாந்தர் பரவி அழியாத அகமகிழ்ந்து அருட்பெரு வாழ்வேற்க நம் கார்குளத்தின் தருள்கின்றதே. அருட்பெருஞ்சோதி பல கோடி கோடி அகிலமெல்லாம் அருட்பெரும் மந்திர ரூபாதி ரூப அனக நிறை அருட்பேறு மாந்தர் பரவி அழியாத அகமகிழ்ந்து அருட்பெரு வாழ்வேற்க நம் கார்குளத்தின் தருள்கின்றதே. நமது சிறுநடுவில் இருக்கும் கார்குளமாகி பூச ஜோதியே அருட்பெருஞ்சோதி மகாமந்திர வடிவமாக எழுந்து ஒலித்தது. தன் அருள் வேண்டி வருபவர்க்கெல்லாம் அனக நிறைவு பெற்ற அதிரூப வாழ்வு வழங்க இன்று போல் என்றும் கருணை பாலிக்க தயாராக இருக்கிறது. அதிரூபம் என்பது ஆண்டவனின் திருவுருவம். அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தின் முதல் எழுத்தாகிய ஆ என்ற எழுத்தையும் கடைசி எழுத்தாகிய தி என்ற எழுத்தையும் சேர்த்தால் அதி என்ற உருவம் கிடைக்கும். இதுதான் அருட்பெருஞ்சோதி கடவுளின் உண்மை வடிவம். இறைவனின் திருவுருவமாகிய அதிரூப வடிவத்தை நமக்கு வழங்க தயாராக இருக்கிறது அருட்பெருஞ்சோதி. அகத்தில் இருந்து பரவிக்கொண்டிருக்கும் அருட்பெருஞ்சோதி உண்மை கோடிக்கணக்கான உலக மக்களுக்கும் இன்ப வாழ்வளிக்க எழுந்து இருக்கிறது. அடுத்த தலைப்பு சன்மார்க்க சங்கத்தாக்கு பணிவான வேண்டுகோள். சன்மார்க்க சங்கத்தில் சிற்றடியேன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் தயவினுடன் கேட்பேன் என் மார்க்கத்து என்னை நுமக்குள் ஒருவன் எனக் கொள்வேன் எல்லாம் செய்யவல்ல எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவேன் என் மார்க்கத்து என்னை நுமக்குள் ஒருவன் எனக் கொள்வேன் எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவேன் உன் மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதேன் பூரண அமைச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னானை என் ஆணை சார்ந்தறிவின் ஈண்டே. இந்த பாடலில் வள்ளல் பெருமான் சொல்லும் சுத்த சிவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான். அது பூரண அமைச்சுகமானது இறை உண்மை கொண்ட இன்ப உருவம் ஆனது. அதன் நிறையும் கூட அப்படியே இறை இன்பத்தை மக்களுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பது. இவ்வாறு பூரண அமைச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்குவது சுத்த சிவம் ஒன்றே. அருட்பெருஞ்சோதியோடு ஒன்றி அதுவாகி நின்று தன்னானை என்னானை சார்ந்திடுவேன் ஈண்டே என்று சன்மார்க்க சங்கத்தாரை அன்போடும் பணிவோடும் அழைக்கிறார் வள்ளல் பெருமான். தன்னை பிறர் புகழவோ தான் உயர்நிலை அடைந்து விட்டதாக மதித்து தன்னை போற்றவோ வேண்டும் என்ற அகங்கார போதத்தோடு வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தாருக்கு ஆணை இடவில்லை. நட்புறவோடும் மிக பணிவன்புடனும் வேண்டிக் கொள்கிறார். சீற்றடியே உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் தயவினுடன் கேட்பீர் என்னை அடுத்துள்ள நீவில் என்னை உமக்குள் ஒருவன் எனக் கொள்வீர் எல்லாம் செய்யவல்ல இறைவனை தொழுது ஏற்றி சுகானந்தம் பெறுவீர்களாக மற்ற சிறு நெறியார்களை நெறியாளர்களைப் போல ஏதேதோ சொல்லிக்கொண்டு மயங்கி வீண் போகாதீர்கள். இங்கு வந்து என்னை அடைந்து கடவுள் உண்மையை உள்ளபடி அறிந்து வாழ்வீர்களாக என்று தாழ்மையோடு மக்களுக்கு விண்ணப்பித்துக் கொள்கிறார் வள்ளல் பெருமான். இந்த அழைப்பும் விண்ணப்பமும் இடும் அருள் அடிகள் நம் உள்ள கோயிலில் இருந்தே எக்காலமும் நம்மை வரவேற்கிறார். என்றோ எங்கேயோ இருந்து அவர் சொல்லிவிட்டு போகவில்லை என்பதை சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானின் அழைப்பும் ஆணையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிவினருக்கு மட்டும்தான் என்று எண்ணி பேசாமல் இருந்துவிட வேண்டாம். அவர் யாரோ நாம் யாரோ என்று வள்ளலாரை எண்ணி அவரை விட்டு விலகி சென்று விட வேண்டாம். அருள் ஞான விசாரத்தால் நம் அகக்கடவுள் உண்மையில் ஒன்றி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார் வள்ளலார். வள்ளலாரின் துணை என்பது ஆண்டவரின் துணையேதான். நம் உள் இருக்கும் இறைவனை உணர்ந்து அவனோடு ஒன்றி இருப்பதுதான் சங்கம் சார்தல். அவ்வாறு இருந்து அருள் வாழ்வு வாழ்வதுதான் சன்மார்க்கத்தின் தன்மை. தம் தனிப்பெரும் கருணையால் கடவுள் உலக உயிர்களை ஆள்கிறார். கடவுள் நெறியே சன்மார்க்கம். அருள் ஞானத்தால் கடவுள் உண்மையே நம் உண்மை என உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் உள் இருக்கும் இறைவனுடன் ஒன்றி நாமே இறைவனாக இருக்க வேண்டும். இந்த அருள் வாழ்வு கருணை வாழ்வு தயா வாழ்வு வாழ்வதுதான் மனிதனுக்கு உரிய சுத்த சன்மார்க்கம். அருட்பெருஞ்சோதி நெறிதான்
தம்முடைய நெறி என்றும் சன்மார்க்க நெறி என்றும் வள்ளல் பெருமான் சொல்கிறார். இறைவன் செய்கிற செயல்களெல்லாம் தம்முடைய செயல்களாகவும், தாம் செய்கிற செயல்களெல்லாம் இறைவன் செயல்களாகவும் வள்ளல் பெருமான் சொல்வது சுத்த சன்மார்க்கத்தின் உண்மையை நமக்கு தெளிவாக்குவதற்காகவே சொன்னதுதான். அடுத்த தலைப்பு புது நெறிகள். சுத்த சன்மார்க்கமும் இல்லாமல் பழைய சமய நெறிகளும் இல்லாமல் பல புது நெறிகள் உலகில் தோன்றிக்கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கின்றன. புலன்களை அடுக்கி கடுந்தவம் ஏற்று தனித்து வாழும் பழமையான துறவு மார்க்கம் இப்போது மறைந்து வருகிறது. துறவு மார்க்கம் அதை மேற்கொள்பவர்களுக்கோ மக்களுக்கோ பெருநலத்தை உண்டாக்கவில்லை. அதனால் அது உலகத்தில் இருந்து மறைய ஆரம்பித்து விட்டது. துறவு போனாமல் உலக வாழ்வில் இருந்து கொண்டே உடலையும் உயிரையும் மனத்தையும் சில வகை பயிற்சிக்கு உள்ளாக்குவதன் மூலமாக பல நன்மைகளை அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு பல வகையான மார்க்கங்கள் தோன்றியிருக்கின்றன. அவை பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம், தியான மார்க்கம் என்ற பெயரில் உலகில் செயல்பட்டு வருகின்றன. யோகாசன பயிற்சி கூடங்கள், பக்தி வழிபாட்டு இல்லங்கள், இறைப்பணி மன்றங்கள், மடங்கள், சங்கங்கள் என்று பல தோன்றியிருக்கின்றன. தெய்வ நெறி கழகம், டிவைன் லைஃப் சொசைட்டி, பூரண யோகாசிரமம், இன்டகிரல் யோக ஆசிரமம், கடநிலை தியான முறை, டிரான்சடென்டல் மெடிடேஷன் சிஸ்டம் என பல ஆசிரமங்களும் கழகங்களும் முறைகளும் இப்போது பல இடங்களில் தோன்றி பரவி இருக்கின்றன. இவைகளால் நாகரிக வாழ்வில் சுகமாக இருந்து கொண்டே கடுமையான முயற்சியும் வெளி ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அசாதாரண சக்தி சித்திகளை பெற்று இன்பத்துடன் வாழலாம் என்று மக்கள் முயன்று வருகிறார்கள். இந்நெறிகளில் கடவுள் உண்மையை பற்றிய தெளிவும் இல்லை, கடவுள் தன்மையுடன் கூடிய தயவு வாழ்வு இல்லை. ஆகையால் ஆரம்பத்தில் ஏதோ இன்பம் காண்பது போல தோன்றினாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நெறிகளை நம்பி சென்று கொண்டிருந்தாலும் முடிவில் இவர்கள் எல்லாம் எந்த நிலையான பயனும் அடையாமல் மறைந்து போவதையே காண்போம். எனவே இப்போது நெறிகளின் போக்கு திசை திருப்பப்பட வேண்டும். எல்லா மக்களையும் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றும்படி செய்ய வேண்டும். உடல் இன்ப வாழ்வில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். தயா உணர்வுடன் நல்ல முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நம் உள் இருக்கும் உள்வொளியை பற்றி அதனுடன் ஒன்றி நின்று மக்களுக்கு அறிவு விளங்கும் செயல்களையே செய்து வரல் வேண்டும். தயா உணர்வுடன் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் சன்மார்க்க குறிக்கோளை மறவாது முன்னோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். இதற்கு வேண்டியது சத்விசாரம். சத்விசாரம் என்றால் சத்தான உள்வொளியை பார்த்து அதனுடன் சார்ந்து நிற்பது. விசாரம் என்ற சொல்லும் சத்விசாரம் என்ற சொற்றொடரும் சன்மார்க்கத்தில் ஒரே உண்மையைத்தான் விளக்குகின்றன. சத்விசாரம் என்ற சொற்றொடரில் இருக்கும் சத்து என்ற சொல்லும் விசாரம் என்ற சொல்லில் இருக்கும் வி என்ற எழுத்தும் ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றன. சத்து என்றாலும் வி என்றாலும் அருள் வழியைத்தான் காட்டிக் கொண்டிருக்கின்றது. வி என்பது யூ பிளஸ் இ என்று பிரியும். வி என்பது அருளை குறிக்கும், இ என்பது ஒளியை குறிக்கும். இ உயிரெழுத்து வரிசையில் மூன்றாவது எழுத்து. உலகம் உயிர் இறைவன் என்ற வரிசையில் இ இறைவனின் ஒளியை குறிக்கும். சத்தாகிய வி என்ற அருள் இ என்ற இறை ஒளியை சார்ந்து வி ஆகி அருள் வழி ஆவதே சத்விசாரம். இந்த நிலையில் இருந்து உலகியலை அருளியலாக அமைத்து கொண்டு வாழ்வதே புதுநெறி. திருவருளால் இந்த புதுநெறி மனிதனிடம் அவன் உள்ளத்திலும் புறத்திலும் தோன்றி வருகிறது. உலகம் இந்த புதுநெறியை விரைவில் ஏற்றுக்கொண்டு எல்லா நலமும் பெற்று ஓங்குமாக. இத்துடன் ஏழாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.